So good morning pa, very fine good morning. So daily nama தினம் ஒரு திட்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு திட்டம் சார்ந்த இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் வந்திருக்க எல்லாரையும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்னைக்கான மோட்டிவேஷன் நான் உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏம் ஹை. ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதற்கான முனைப்போடு நீங்கள் செயல்படுங்க. ரொம்ப உங்களோட இலக்கை வந்து ரொம்ப அதிகமாக வைங்க. ஸோ அதனால தான் ஏம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மோட்டிவேஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட அகாடமி சார்பாக போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் அவைலபிள் இருக்குங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க இங்கே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ நம்பர் என்னன்னா 8101234234 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட டிஎன்பிசி, டெட், டிஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங், ஸோ ஈவன் டெக்னிக்கல் கோர்சஸ்க்கு கூட நமக்கு வந்து கிளாஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விதமான கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு குழுவாக உட்காந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒரே மாதிரியான காஸ்டியூம்லையும் இருக்காங்க இல்லையா. ஸோ மகளிர் சுய உதவி குழு திட்டங்கள். ஸோ தினமும் நம்ம ஒரு திட்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வகுப்பில். ஸோ இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழு திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த திட்டத்தை எப்போ ஆரம்பித்தாங்க, எதற்காக ஆரம்பித்தாங்க, இப்போது அதோட நிலைப்பாடு என்ன, ஒரு கிராமப்புறங்களில் மகளிர் சுய உதவி குழு இருக்கிறதுனால பெண்களுக்கான முன்னேற்றங்கள் என்ன, அதற்கு அவங்களுக்கு அவங்க அதாவது நம்மளோட அரசாங்கம் அவங்களை எந்த மாதிரி ஊக்கப்படுத்துகிறாங்க, அந்த ஊக்கத்தினால மகளிர் எந்தெந்த துறையில் எவ்வளவு தூரம் அவங்களால சாதிக்க முடிஞ்சுது, இதை எல்லாத்தையுமே இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு திட்டங்கள் சரிங்களா. ஓகே பார்த்துடலாமா. ஓகே. ஸோ தமிழ்நாடு அரசோட லோகோ தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட மாநில அரசாங்கம் தான் இதை செயல்படுத்துகிறாங்க, மகளிர் சுய உதவி குழு. இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்க, யார் இதை ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 முன்னாள் முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு கலைஞர் அவர்களோட பீரியட்ல தான் 1989 இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 அதுவும் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தர்மபுரியில ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல் முதல எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தர்மபுரியில அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தர்மபுரி மாவட்டத்தில் 1989 முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்படுகிறது. ஸோ 89 தர்மபுரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, இதை ஆரம்பிக்கிறதுக்கான இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1989 அந்த சூழ்நிலைகள்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவுங்க, ரொம்ப ரொம்ப சொற்பம். அந்த காலத்துலலாம் ஒரு கிராமப்புறங்கள்லேருந்து தாய் கிராமம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலலாம் சொல்லுவாங்களே 8 பட்டிக்கு இதுதான் நம்ம 10 18 பட்டிக்கு இவர் தான் தலைவர், இவர் சொல்றது தான் இது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்லாம் வந்து தாய் கிராமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தாய் கிராமம் அப்படின்னா என்னன்னா அந்த அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 கிராமங்கள் இருக்கும். அந்த 10 கிராமங்களுக்கும் முதல்நிலையா இருக்கக்கூடிய கிராமத்தை தான் வந்து தாய் கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது நான் ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ இதை ஆரம்பிக்கிறது மூலமா இந்த சுய உதவி குழுவை ஆரம்பிச்சு பெண்களோட வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் வந்து என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்னா மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறதே ஆரம்பிச்சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ 1989 தர்மபுரியில முதல் முதல் தொடங்கியிருக்காங்க.
கலைஞர் அவர்களுடைய திட்டம் தான் மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு திட்டம் தொடங்குறாங்க அப்படின்னா அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ எப்பவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ திட்டத்தோட நோக்கம் பார்த்துடலாம், திட்டத்துக்கு என்ன நோக்கம் இருந்துட முடியும். ஓகே, உறுப்பினர்களோட சேமிப்பு மற்றும் வங்கி பழக்கம் உறுப்பினர்களை வந்து நிதி ரீதியாகவும், இந்த இடத்துல உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது மகளிரை தான் உறுப்பினர் அப்படின்னு சொல்றோம். ஒரு குழுவாக இருக்கிறாங்கன்னா அந்த குழுவில் இருக்கிறவங்களாம் குழு உறுப்பினர்கள் அப்படின்னு தானே அடையாளப்படுத்துவோம். ஸோ இங்கே உறுப்பினர்கள் அப்படிங்கிற சொல்லாடல் யாரை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழுவில் இருக்கக்கூடிய பெண்களை தான் குறிப்பிடுறோம் சரிங்களா. ஸோ வங்கி புழக்கம் உறுப்பினர்களின் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்ற முடியுது. நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஓகே. ஸோ பொருள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடைகிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் சரிங்களா. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, கிராமப்புறங்களில் பெண்களோட முன்னேற்றம் வந்து ரொம்ப அது பெரும் நகரங்களில் பெண்கள் வந்து படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க. ஆனால் கிராமப்புறங்கள்லன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்தளவு வந்து படிப்பறிவு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கிராமங்கள்லேருந்து தான் இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய துறையில் சாதிக்கிறாங்க. கிராமத்துலேருந்து நிறைய பெண்கள் வந்து நகரத்தை நோக்கி வேலைக்காக வராங்க, அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது அன்றைய காலகட்டத்தில் 1989-90களின் முற்பகுதியில் நான் சொல்கிறேன், முற்காலம் 90s early 90s நான் சொல்லக்கூடிய காலம் அது. ஸோ அப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஒரு 10th or 12th அந்தளவு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அப்படியே படிச்சிருந்தாலும் அன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களால் வந்து ஒரு வேலை வாய்ப்பை தேடி போக முடியல. அதற்கான குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு அது சரிவர அமையலை. ஏன்னா கிராமம் அப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்போலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போலாம் கிராமத்தில் வந்து கிராமம் தான் வந்து நாட்டினோட முதுகெலும்பே கிராமம் தானே காந்தியடிகள் சொன்ன மாதிரி. கிராமம் இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவோ தூரம் முன்னேறியிருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருக்கும்போது கிராமப்புறங்கள்னா இந்த கட்டுப்பாடு இருக்குது, இந்த ஊர் எல்லையை தாண்டி நம்ம வெளியில் போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சர்க்கம்டான்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் இருந்திருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சேமிப்பை வந்து உயர்த்தணும். இப்போ ஒரு மகளிர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஒரு சேமிப்பு இருக்கணும், அதை நம்ம உருவாக்கணும். வங்கிகளோட அவங்க வந்து பேங்க்ஸ் வந்து டெவலப் ஆகணும். ஸோ ஒரு வங்கிக்கு ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பெண் வராங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இப்போ வங்கிக்கு போனால் நமக்கு பணம் எடுக்க முடியும், இப்படி நம்ம சேமித்து வச்சா நமக்கு பிற்காலத்தில் இது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலையும் ஒருத்தவங்க இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு மகளிர் இருக்காங்க, அவங்க சுய உதவி மூலமாக முன்னேற்றம் அடைகிறாங்கன்னா அவங்கள பார்த்து இன்னும் 4 மகளிர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே வழியில் பின்பற்றி அவங்களும் முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். ஸோ இதை நம்மளோட அரசாங்கம் யோசித்து தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதற்கான தகுதிகள் இதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, நோட் பண்ணியாச்சா. அடுத்து இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ பணம் இருக்கு. ஸோ ஒரு குழு ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும். குழு குழுன்னு சொல்றீங்களே சார், ஒரு குழுவில்
எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கன்ஸ்ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஒரு சுய உதவி குழு ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு பெண்கள் அதில் இருக்கட்டும்னா குறைந்தபட்சம் 10 பெண்கள் இருக்கணும். 10 பெண்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு மகளிர் குழு வந்து நடத்தலாம். இப்போ இந்த 10 பெண்கள் அப்படிங்கிறது குறைந்தபட்சம். அப்போ அதிகபட்சம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பிளாக் யூஸ் பண்ணிக்கவா, 10 பெண்கள் குழுவாக இருப்பாங்க. சரிங்களா, 10 பெண்கள் ஒரு குழுவாக இருப்பாங்க. ஸோ இந்த பெண்களுக்கான வயது வரம்பெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. அதாவது ஒரு ஒரு சுய உதவி குழு அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த விதமான வயது வரம்பெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து மகளிராக இருந்தாலே போதுமானது. வேணும்னா ஒரு 18 ஏஜ், சரிங்களா, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களா இருக்கணும். இதுதான் ஏஜோன க்ரைட்டீரியா. ஸோ ஏஜோன லிமிட் வந்து எதுவுமே இல்லை. அவங்க ஒரு 60 வயதுல ஒரு மூதாட்டியாக இருந்தால் கூட அவங்களும் கூட குழுவில் இணையலாம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் இல்லையா. ஸோ 60 வயதுல சாதிச்ச எவ்வளவோ பேர் நமக்கு தெரியும், எவ்வளவோ பேர் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளவோ பேர் சாதிக்க உள்ளாங்க. அதனால ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், சரிங்களா. ஸோ இது வந்து தகுதி. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மகளிர் சுய உதவி குழு இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு தான் வந்து தெரியாமல் இருக்கு, மகளிர் சுய உதவி குழுவில் நம்ம வந்து நமக்கு தான் அது அறியாமையில தெரியாமல் இருக்கு. ஸோ இன்றளவும் மகளிர் சுய உதவி குழு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்றளவும் தமிழக அரசாங்கம் அதற்கு ஃபண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்த கிளாஸஸ்ல நம்ம அப்படியே பைப்பையா நான் சொல்றேன், சரிங்களா. ஸோ இதுதான் தகுதிகள். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் கொண்ட பெண்களோட குடும்பம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு தொகை ஒதுக்குவாங்க. சேமிப்பு அப்படின்னா அவங்களால எவ்வளோ முடியும், ஒரு ஒரு வீட்டில் ஒரு மகளிர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க அப்படின்னா, அவங்களால இருக்கிற சம்பளம்லாம் போக ஒரு 100 ரூபாய் மிச்சம் பிடிக்க முடியுமா, மினிமம் 100 ரூபாய் வந்து அவங்க கையில் இருக்கும். ஸோ அந்த 100 ரூபாயை என்ன பண்ணுவாங்கன்னா, சேமிப்பு தொகையாக மாதம் மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குழு தலைவி கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இதை வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க, ஒரு செயலாளர் இருப்பாங்க. தலைவியும் செயலாளரும் தான் பொறுப்பு. ஸோ இந்த தலைவி கிட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேமிப்பு தொகையை வந்து அவங்க தலைவி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஸோ இருக்கிற எல்லா பெண்களும், 10 பெண்கள் இருக்காங்கன்னா அந்த தலைவியும் வந்து அமௌண்ட் வைக்கணும், அந்த செயலாளரும் சேமிப்பு தொகை வைக்கணும். இந்த சேமிப்பு மொத்தமாக கொண்டு போய் எங்கே பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு அவங்க குழுவோட பேரில் அவங்களோட ரீஜினல் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய வங்கியில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை டெபாசிட் பண்ணுவாங்க. இப்படி மாதந்தோறும் டெபாசிட் பண்ணிட்டு வராங்க. ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே அந்த டெபாசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க டெபாசிட் பண்ண அந்த அமௌண்ட்டையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 10 பேருக்குள்ளேயே மாதம் ஒரு நபருக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்கடனாக கொடுப்பாங்க. உள்கடனாக கொடுக்கறது அப்படின்னா, வெளி வங்கியிலேருந்து அவங்க பணம் எடுக்காம இவங்களோட சொந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பணத்தையே எடுத்து இவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, கடன் கொடுத்துப்பாங்க. அதுதான் உள்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தது. அதாவது திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும், பையனுக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டக்குன்னு தலைவிக்கு கால் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ ரூபா வேணும், எனக்கு உள்கடன் கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க, உள்கடன் கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு தான். மினிமம் 1 பைசா இல்லைன்னா 50 பைசா தான் வட்டியாக இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உள்கடன் கொடுத்துப்பாங்க. இது அரசாங்கம் தரக்கூடிய மானிய கடன்களையும் அவங்க வாங்குவாங்க. ஸோ 10 பேர் வந்து ஒரு மானியம் வச்சு ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 10,000 ரூபாய் மானிக்க வரும். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10,000 ரூபாய் அப்படின்னு 10 பேருக்கும் அந்த தொகை வந்து பிடித்து கொடுக்கப்படும். ஸோ இதுலேயும் அந்த வட்டி கம்மி, மானியம் கூட இதில் இருக்கலாம், சரிங்களா. ஸோ இதன் மூலமாக அவங்க 10,000 ரூபாய் வாங்குனாங்கன்னா ஒரு குழுவாக சேர்ந்து அந்த ஊரில் அவங்களால என்ன செய்ய முடியுமோ, ஒரு வேலையை அவங்க தொடங்கலாம், சுயத்தொழில் தொடங்கலாம். சுயத்தொழில்கள் தொடங்குவதன் மூலம் பெண்களுக்கு வந்து அவங்க நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இதன் மூலமாக எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ துறைகளில் சாதிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு மகளிர் சுய உதவி குழுவில் வந்து இணைஞ்ச ஒரு காரணத்தினாலேயே தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கல்விகள் கொடுக்க முடிஞ்சிருக்குன்னு கூட நம்மளோட தமிழக பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்க்க முடியுது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏழை எளிய மகளிர்களுக்காக அவங்க ஒரு குழுவாக செயல்பட்டாங்க அப்படின்னா அரசாங்கமும் உதவி பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க, கடன் மட்டும் கொடுத்தா போதுமா,
அவங்கள வழி நடத்தணும் இல்லையா. ஸோ அப்போ கடன் கொடுக்குறாங்க, அவங்க கூட்டாக சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து போக்குவரத்து கழகங்கள்லாம் வந்து கேன்டீன் வைக்கிறதுக்கான அனுமதியெல்லாம் இப்போ புதுசாக டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேன்டீன் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல டெண்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் மகளிர் சுய உதவி குழுவில் நாங்கள் ஒரு குழுவாக இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சுயத்தொழில் செஞ்சு சுயமாக ஏதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா பொருட்காட்சியெல்லாம் நடக்குது இல்லையா. இப்போது மதுரை மாதிரி இருக்கக்கூடிய பெருநகரங்கள்லாம் மாதம் மாதம் வருடாந்திர வருடாந்திரம் வந்து ஏப்ரல் மந்த்லாம் வந்து பொருட்காட்சி பண்ணுவாங்க, வீட்டு பொருட்காட்சி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பொருட்காட்சி நடக்கும். இந்த மாதிரி எல்லா நகரங்களையும் வந்து பொருட்காட்சிகள் நடக்கும். அப்போது அதற்கான ஸ்டால் வந்து மகளிருக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களோட விற்பனை திறனை வந்து அதிகரிச்சிருக்க முடியும். இந்த மாதிரிலாம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் மகளிர் சுய உதவி குழுக்காக உதவி பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இப்போ ரீசண்டாக நடந்த பட்ஜெட்டில் கூட ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டில் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி அவார்டு இருக்கு இல்லையா. ஸோ அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்து விளங்கக்கூடிய மகளிர் குழுவுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் மணிமேகலை விருது கொடுத்து அந்த குழுவை வந்து கௌரவிக்கவும் செய்கிறாங்க. பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக இருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்துக்கு அடைகிறதற்கான வழியை வந்து தமிழக அரசாங்கம் காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய குழுக்களுக்கு மணிமேகலை விருது அப்படின்னு வருடம் வருடம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அது என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை விருது. அதாவது சிறந்து குழுக்களுக்கு. சிறந்த குழுக்களுக்கு மணிமேகலை விருதும் ஆண்டுதோறும் வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பட்ஜெட்டில் ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சுய உதவி குழுக்களுக்கு அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சந்தைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு வட்டாரம் ஓர் உற்பத்தி பொருள். சரிங்களா? ஒரு வட்டாரம் ஓர் உற்பத்தி பொருள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை சந்தைப்படுத்துறதுக்காக தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதற்காக 1-2 இல்லைங்க, 5 கோடி நிதியும் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, நிதி கொடுத்துருக்காங்கன்ற 5 கோடி வந்து இதுக்கு ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் 5 கோடி நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. ஒரு வட்டாரம் ஓர் உற்பத்தி பொருள், அதாவது மகளிர் குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு பயிற்சிகளும் வேலைவாய்ப்பு பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. ஸோ தையல் எப்படி கற்றுக்கிறதுன்ற பயிற்சி கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து தையல் கலை பயிற்சி கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த சேலைகள்லாம் நுட்பமாக இந்த சர்தோஜி பயிற்சிகள் கொடுக்குறாங்க, தையல் இயந்திரம் பழுது பார்க்கறது எப்படின்றதுக்கான பயிற்சிகள் கொடுக்குறாங்க, செல்ஃபோன் சர்வீஸ் வந்து எப்படி, செல்ஃபோன் வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லையா, சர்வீஸ் சென்டர்ஸ், ஸோ அதில் எப்படி வந்து பழுது நீக்கணும், ஒரு செல்ஃபோன்ஸில் வந்து எப்படி பழுது நீக்கணும் அப்படின்றதற்கான ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அதற்காக மானியமும் அரசாங்கமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்மளுடைய தமிழக மகளிர்கள் வந்து தொழில்துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்மளோட தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக முன்னெடுத்துக்கிட்டும் வராங்க. சரிங்களா? அப்போ இன்றைய தினம் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழுக்கான மொத்த இதுவும் நம்ம இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த குழு எப்போ ஆரம்பித்தாங்க, எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க, ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதன் மூலங்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தியிருக்காங்க,
ஸோ இதன் மூலமாக ரீசண்டாக இப்போ சமீபத்தில் மகளிருக்காக என்னென்ன மகளிர் சுய உதவிக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்னென்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைய வகுப்பில் பார்த்துருக்கோம். ஸோ மீண்டும் நாளைய வகுப்பில் நாளை ஒரு திட்டத்தோட நாளைக்கு வேற ஒரு திட்டத்தோட நான் உங்களை எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ தேங்க்யூப்பா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூப்பா.